ஹாய். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் கிஃப்ட்ஸ் ஃபார் வேலண்டைன்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்ல முடியாது, ஃபார் எனி ஒகேஷன். நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாக இருந்து உங்கள் ஒய்ஃப்க்கோ, இல்லை ஒய்ஃபாக இருந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கோ, இல்லை பாய் ஃப்ரெண்டாக இருந்து கேர்ள் ஃப்ரெண்ட்க்கோ, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்து பாய் ஃப்ரெண்டுக்கோ கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஏன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிற எல்லா கிஃப்ட்ஸும் நான் வந்து இந்த வீடியோக்காக வாங்கினது கிடையாது, எல்லாமே பர்சனலி நான் என்னோடய ஒய்ஃப்க்கும் என்னோடய ஒய்ஃப் எனக்கும் கிஃப்ட் பண்ண ரொம்ப 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 பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ப்ரெஷியஸ் கிஃப்ட்ஸ். அண்ட் இந்த எல்லா கிஃப்ட்ஸ் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். எதெல்லாம் ஆன்லைனில் வாங்கியிருந்தனோ அது எல்லா லிங்க்கும் கரெக்டாக உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்குள்ளே நான் என்ன இருக்குன்னு நானே சொல்கிறத விட நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தெரியும் நினைக்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ரோஸ். லைக் நார்மல் ரோஸ்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது பார்க்குறதுக்கு டிட்டோ ரோஸ் மாதிரி தான் இருக்கும், ரோஸ் தான், பட் ஆனால் அந்த கோல்டு கலர் பெயிண்ட் வந்து பிளேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைஃப் லாங் இந்த கோல்டு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். 10 வருஷம், 20 வருஷம், 100 வருஷம் ஆனால் கூட இது நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி பத்திரமா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ரோஸ் வந்து அப்படியே இருக்கும். அண்ட் லுக்கு வந்து பார்க்குறதுக்கு அப்படியே வந்து கோல்டு மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த கிஃப்ட்டு நான் என்னோடய ஒய்ஃப்க்கு கொடுத்த கிஃப்ட்டு. அண்ட் இதை கொடுத்து 2 வருஷம் ஆக போகுது, இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது புதுசாக. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி நான் வாங்கி இந்த ரோஸை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுட்டேன். அண்ட் இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லவ்னு எழுதியிருக்கும். அண்ட் அது போக இந்த கேப்பில் வந்து எங்களோட வெட்டிங் ஃபோட்டோவை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த லவ் ஹார்ட் என் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து வெட்டிங் ஃபோட்டோவை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட்ஸ். இது வந்து ரொம்பலாம் இருக்காது சரிங்களா, இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காஸ்ட்லாம் கிடையாது, 200 அந்த ரேஞ்சிலருந்தே இந்த கோல்டன் ரோஸ், அப்புறம் ரெட் கலர் கோல்டன் ரோஸ் மாதிரி நிறையா இருக்குது சரிங்களா, வெரைட்டி. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மூன் சரிங்களா, நிலா மாதிரி இருக்கும். நீங்கள் நைட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன் நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள். நான் இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன், சி க்ளோஸ்லியும் காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு நிலா மாதிரி தான் இருக்கும். லைவாக ரூமில் வச்சிங்க அப்படின்னா இருட்டில் கண்டிப்பாக அது அப்படியே ஒரு நிலா மாதிரி தான் இருக்கும், எப்படி இருக்குது அதே மாதிரி தான். பட் இதில் மாடிஃபை பண்ணி அவங்க என்னோடய ஃபோட்டோவை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோவை வந்து என் ஒய்ஃப் வந்து பிரிண்ட் பண்ணி இதில் வந்து எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் செம்மையாக இருக்குது, நிலாவில் எங்கள் ரெண்டு பேர் ஃபேஸ் இருக்க மாதிரி. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ ரீசெண்டாக கொடுத்த கிஃப்ட்டு தான், ஹாப்பி ஆனிவர்சரி லவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கிஃப்ட்டு. இதுவும் வந்து ரொம்ப விலைலாம் கிடையாது, இதுவும் கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும், அமேசானில் அவைலபிளாக இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எக்ஸாக்ட் லிங்க்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து சார்ஜபிள் தான் சரிங்களா, நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயரில் அது கனெக்ட் பண்ணல, சார்ஜில் தான் வந்து ஓடிட்டுருக்கு. அண்ட் அது போக பிடிச்ச கலருக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ ப்ளூவில் இருக்கா, இது வந்து ரெட் மூன், இது வந்து லைட் ஸ்கை ப்ளூ மூன், இது வந்து ஒரு மாதிரி பிங்க் மூன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ட்ராயிங் க்ளோஸில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிறிஸ்டல் சரிங்களா. இந்த கிறிஸ்டலில் என் ஒய்ஃபோட ஃபேஸ் வந்து நான் வந்து கிராஃப்ட் பண்ணி கிஃப்டாக கொடுத்தேன் அவங்களோட பர்த்டேக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் 3D இருக்கும் சரியா. நான் திருப்புறேன் அப்படியே பாருங்கள், எந்த சைடு பார்த்தீங்கனாலும் அவங்க ஃபேஸ் தான் தெரியும். ஆனால் அது போக அவங்க ஃபேஸ் திரும்புகிற மாதிரி இருக்கும் பாருங்கள், தெரியுதா, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புகிற மாதிரி. அண்ட் இது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பலாம் செலவாகலை, க்ளோஸ் டு 700 அந்த ரேஞ்ச் கிட்ட தான் ஆச்சு. பட்டு நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு அவங்கள்ட்ட பார்த்து பார்த்து பண்ண சொல்லணும். இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான், லைக் நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்கள் மூளையை கடைஞ்சி யூஸ் பண்ணி ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு யார் அந்த கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறது நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இது வந்து நான் அமேசானில் பண்ணல, டி நகரில் ஒரு இடத்துல பண்ணியிருந்தேன். பட் மேபி இது அமேசானில் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்குறேன், கண்டிப்பாக இருக்கும், அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குல்ல அமேசானில். ஸோ இது அமேசானில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இதை மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், 3D ஒரு கிளாஸ்க்குள்ளே அவங்க இருக்காங்க, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க. லைக் செல்ஃப் லவ் பர்சன், அவங்கள அவங்களுக்கே ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா, ஐ லவ் மை செல்ஃப் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது அவங்களே அவங்கள பார்த்து இதில் வந்து ரசிச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டு. ஸோ
ஃபஸ்ட்டு மூணு கிஃப்டே வந்து வேறு லெவல் கிஃப்ட்ஸு. இதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்தாலே போதுங்க, தே ரியலி வில் கெட் இம்ப்ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டியான ஆப்ஷன், கொஞ்சம் டெக்னிக்கலான ஆப்ஷன், நிறைய பேருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இதை வந்து நான் என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு இதை பற்றி ஒரு வீடியோ ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன் யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ப்ராடக்ட் என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து நான் கிஃப்டாக வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் ஷீ காட் ரியலி இம்ப்ரெஸ்ட், அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணணும், கொஞ்சம் கேஜெட்ஸ் மாதிரி கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பையனாக இருந்தாலும் சரி, போனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு செம்மையான ஸ்மார்ட் வாட்ச். ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ இதுவும் ரீசெண்டாக கிடச்ச கிஃப்ட்டு. ஸோ ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு, என்னென்னு நீங்களே பாருங்கள். அண்ட் டடா, லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன், இன்னும் செம்மையாக இருக்கும் பாருங்கள். செம்மல்ல. ஆக்சுவலி எங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோ வந்து இதில் போட்டுட்டு, தலானி தான் ஆக்சுவலி, ரெண்டு பேர் ஃபோட்டோ போட்டு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருக்கும், சுற்றி வந்து லைட் எரியும். ஸோ இதுவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செம்மையான ஒரு கிஃப்ட்டு. எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச செல்ஃபி இது. ஸோ அந்த செல்ஃபியை வந்து இதில் கிராஃப்ட் பண்ணி ஃபோட்டோ மாதிரி ரெடி பண்ணி இந்த கிஃப்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தலானியும் நல்லா பொசு பொசு பொசுன்னு இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அமுக்கிட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும், ஆன் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து ஆன் ஆகிடும். 9 volt பேட்டரி, இந்த பெரிய பேட்டரி வரும் இல்லையா, அந்த ஹை வோல்ட் பேட்டரி, அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே சீரியஸ்லி செம்மையான ஒரு கிஃப்ட் ஆப்ஷன் தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதுக்கும் வந்து உங்களோட லவ் வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு கொடுத்தது. ஸோ என்ன கிஃப்ட், அது ரீசெண்டாக கிடச்ச கிஃப்ட் தான். அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைவ் சேஃப், ஐ நீட் யூ ஹியர் வித் மீ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ பைக்கை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க, இல்லை கார் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இது கிஃப்ட் பண்ணலாம். அவங்களோட பைக் கீழேயோ இல்லை கார் கீழேயோ வந்து இதை அட்டாச் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு டைம் கார் ஆன் பண்ண போகுது இல்லை பைக் ஆன் பண்ணும்போது இதை பார்த்துப்பாங்க. ட்ரைவ் சேஃப், ஐ நீட் யூ ஹியர் வித் மீ அப்படின்னு வந்து அந்த கீழே ஒரு மென்ஷன் ஆகிருக்கும். நம்மளை நம்பி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற அந்த இதில் வண்டி ஸ்லோவாக ஓட்டிட்டு போவாங்க, சேஃபாக ஓட்டிட்டு போவாங்க. ஸோ இது வந்து ஒரு செம்மையான கிஃப்ட் ஆப்ஷன். ரொம்ப கேர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம். சிம்பிளான ஒரு கிஃப்ட் தான், பட் இருந்தாலும் ரொம்ப வேல்யூ இருக்குது இந்த கிஃப்ட்டுக்கு. என்னமா ஃபீல் பண்ணி கூவியிருக்காம பாரு, அந்த மாதிரியான யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. ஸோ என்ன படிக்கும்போது நமக்கு தெரியுது, ஓகே அவங்க நம்ம அவ்வளோ கேர் பண்ணுறாங்க. ட்ரைவ் சேஃப், ஐ நீட் யூ ஹியர் வித் மீ அப்படின்னு போட்டு ரெண்டு மூணு ஹார்ட் எண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இதுவும் சீரியஸ்லி செம்மையான ஒரு கிஃப்ட் ஆப்ஷன் தான். சிம்பிளாகவும் முடிஞ்சிடும், பட் ஆனால் உங்களுக்கு பெஸ்ட்டு வேல்யூவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசானில் வாங்கினது தான் எக்ஸாக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட்டும் என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு கொடுத்தது தான். ஸோ இது வந்து என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 100 cards இருக்கும். அந்த 100 cardsலேயும் 100 reasons ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி கார்ட்ஸு. ஸோ ஒரு ஒரு கார்ட்லேயும் ஒரு ஒரு மெசேஜ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கார்டு எடுத்த அப்படின்னா, When I am with you, I can be myself. அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 100 messages இருக்கும். You are honest with me. அப்புறம் You bring peace to me. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைக் லவ் கோட்ஸோட ரீசன்ஸோட, எதனால் நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ரீசனோட 100 cards வந்து இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. எப்போயாச்சும் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். எதனால் நீ என்ன லவ் பண்ணுறேன், இல்லைனா நீங்கள் தான் சண்டை போடுறீங்க அப்படின்னா நீங்களே எடுத்துக்கூட படித்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இவ்வளோ ரீசன்ஸ்க்காக நம்ம லவ் பண்ணுறோம், அப்புறம் ஏன் இந்த சிலியான ரீசனுக்காக நம்ம சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்து நீங்கள் வந்து திருப்பி மனசு மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்க போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே ஒரு நல்ல கிஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து திருப்பி வந்து படித்து பார்த்துக்கலாம் எப்போ வேணுமோ. ஸோ தட் உங்களுக்கு தெரியும், ஓகே இவ்வளோ ரீசன்ஸ்க்காக நம்ம உங்களை லவ் பண்ணுறோம், அப்படி இருக்கும்போது எதுக்கு திருப்பி சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே திருப்பி வந்து சமாதானமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சீரியஸ்லி செம்மையான ஒரு கிஃப்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் உங்களுக்கு இனிமேல் தான் கொடுக்க போகிற ஒரு கிஃப்ட்டு, சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. மேபி நீங்கள் யோசிக்கலாம், அந்த வீடியோவில் அவங்க பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோ போடும்போது தெளிவாக சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட, லைக் இந்த வீடியோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன், லைக் ஓப்பன் பண்ணி காமிச்சிருவேன், பட் ஆனால் நீ பார்க்கக்கூடாது அந்த வீடியோவை, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ராமிஸும் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு February 14th வரைக்கும் தெரிய போகிறது இல்லை. ஸோ February 14th தான் இதை வந்து நான் அவங்க கையில் கொடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ராமிஸும் வந்து வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட. அப்படி என்னடா கிஃப்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் ரிங்கு, அதுவும் கப்புள் ரிங்கு, அதுவும் அட்ஜஸ்டபிள் ரிங்கு, எனி கைக்கு எந்த கைக்கும் வந்து செட் ஆகக்கூடிய ஒரு விதமான ரிங்கு காட்டுற பாருங்கள். சி, உள்ள 2 silver ரிங் இருக்குது. அண்ட் இந்த ரிங்கில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, லைக் அந்த ECG வரும் இல்லையா, ஹார்ட் பீட் வரும் இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங்ஸ் வந்து இருக்கும். ECG மார்க்கிங், அந்த ஹார்ட் பீட், அந்த லவ் மார்க்கிங்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த ரிங்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் கை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையில் போட்டுக்கலாம். மேபி கை சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு
உங்கள் கையில் வந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ உங்கள் கைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கப்பிள் ரிங் அப்படிங்கிறதுனால இது வந்து நான் February 14th அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் ரெண்டு பேரும் இதை லைக் என்ன சொல்கிறது, எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாளும் இதை வந்து கையில் போட்டிருப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா எப்பயுமே இது எங்கள் கையில் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து இதை கொடுக்க போகிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் இதை தான் கிஃப்ட்டாக வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு தெரியாது. கிஃப்ட் வாங்கியிருக்கேன் கொடுக்க போகிறேன்னு தெரியும், பட் இந்த ரிங் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே February 14th தான் அவங்களுக்கு இதை வந்து நான் கிஃப்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவையும் நான் அது வரைக்கும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நான் ப்ராமிஸும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் தான் எனக்கு வந்து என்னோட அதிகமாக வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த கிஃப்ட்டும் என்னோடய ஒய்ஃப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சி யூடியூப் அப்படின்ற போட்டு ஒரு கிளாஸ் இதை ஒய்ஃப் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஹஸ்பண்ட் எவர் அப்படின்னு போட்ட இந்த ஒரு வேர்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அவார்ட் மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட் தான். ஸோ இதுவுமே நான் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா திஸ் கை இஸ் ஒன் ஆசம் யூடியூபர் அப்படின்னு போட்ட மாதிரி ஒரு கப்பு. ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான யூடியூப், இந்த வேர்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து நான் இங்கே தான் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இதோட வீடியோவில் இருக்கும் இந்த ரெண்டு கப்புமே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லேயும் ஐ லவ் யூ அப்படின்னு போட்டிருக்க மாதிரியான ஒரு கப்பு. அண்ட் ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது. அண்ட் அது போக உள்ள ஒரு ஹார்ட் போட்ட ஒரு இதுவும் இருக்கும், ஒரு ஸ்பூனும் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தான், லைக் என்னோட நேம் போட்ட ஒரு அழகான ஒரு டிசைனில் ஒரு கிஃப்ட்டு. ஸோ இதை வந்து என்னோட ஸ்டுடியோவில் தான் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருக்கும். அண்ட் இங்கே வந்து இந்த இடம் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல அந்த சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ண இடத்துல வந்து அழகாக வந்து அந்த தெர்மோகோலில் செம்மையாக வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணதில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கிஃப்ட்ஸ் அப்படின்னா இதுதான். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாப் பாக்ஸு. ஸோ இதில் வந்து ட்ரம்ஸ் மாதிரி தான், நான் சும்மா வந்து கையில் டம் டம் டன் 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 ட்ரம்ஸ் அடிச்சுட்டே இருப்பேன், சரிங்களா? ஸோ எனக்கு ரொம்ப நாளாக நான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் பார்த்துட்டே இருப்பேன், கிளாப் பாக்ஸ் நல்லா இருக்கல வாங்கலாம் வாங்கலாம், ரேட்டு கொஞ்சம் 3000 ரூபா போட்டிருக்காங்களே வாங்கலாம் வாங்கலாம் யோசிச்சுட்டே இருப்பேன். அதை வந்து அவங்க பார்த்துட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்களே இந்த இந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து அவங்க கிஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்ன கிஃப்ட்னு அவங்க ஓப்பன் பண்ண விடலை, பட் நான் கண்டிப்பாக சொல்லணும், நான் வீடியோ ஒன்று பண்ண போகிறேன். ஸோ எனக்கு காமி அப்படின்னு சண்டை போட்டு இப்போவே ஓப்பன் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சு எனக்கு வந்து அது கிளாப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இதை வந்து நீங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் யாருக்குனா கொடுக்கலாம். அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ட்ரம்ஸ்லாம் சும்மா கையில் அடிப்பாங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணுங்கள். இதை வச்சு அவங்க ஒரு யூடியூப் சேனல் கூட ஆரம்பிக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஒரு வர்த்தான ஒரு கிஃப்ட் தான். ஸோ அவ்வளோதான், எங்கிட்ட இருக்க எல்லா கிஃப்ட்ஸும் நான் வந்து காமிச்சிட்டேன். சொன்ன மாதிரி எல்லா கிஃப்ட் லிங்க்கும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன கிஃப்ட் வாங்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் நான் வந்து இப்போ எடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ரொம்ப கன்ஃபியூஸ்டாகி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கிஃப்ட் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டுட்டு அதே ரோல தேங்க்ஸ் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கலாம். அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸோ இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரம் ஷாதிக், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.